Hi students, welcome to Simma's classes. ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்றதை இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் டிஒய் பை டிஎக்ஸ் இஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 3a(x,y). இதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்றதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை எழுதியாச்சு. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணோம்னா, எக்ஸ் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² n x பவர் n மைனஸ் 1. இதான் ஃபார்முலா, டி பை டி எக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ எக்ஸ் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x². அடுத்து இங்கே ஒய் க்யூப், ஒய் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3y² இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறதுனால, வையும் இங்கே வேரியபிளாக ட்ரீட் பண்ணுறதுனால வில் ரைட் டிஒய் பை டிஎக்ஸ். இப்போது இங்கே இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணணும். அதுக்கு நான் 3a வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியே வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபார்முலா தான், டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூவி இஸ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். அப்போது எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறேன். ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸை பண்ணால் 1. ஸோ இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணி டிஒய் பை டிஎக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா வி கெட் தி ரிசல்ட். எப்படி எழுதிக்கலாம், 3 வந்து காமனாக இருக்கிறதுனால இந்த பக்கம் 3-ஐ வெளியே எடுத்துக்கிறேன். வெளியெடுத்துக்கிட்டால் டிஒய் பை டிஎக்ஸையும் காமனாக வெளியெடுக்கிறேன். அப்போ இங்கே என்ன இருக்கும், ஒய் ஸ்கொயர். இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸில் வரும். 3-ஐ காமனாக வெளியெடுத்ததுனால மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 3a(y). அப்போ 3-ஐ காமனாக வெளியெடுத்ததுனால ஏஒய் மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்துடும். 3x² வரும், 3 காமனாக இருக்கிறதுனால வெளியெடுத்துட்டோம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் ரெண்டு பக்கமும் 3-3-ஐ கேன்சல் பண்ணிட்டா டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ். இதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.